அன்புள்ள மாணாக்க மாணாக்கிய கண்மணிகளே, அது 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வை பொறுத்தளவிலே இதுதான் வினாத்தாள் வடிவமைப்பு என்று சொல்வதற்குரிய சூழல் இல்லாமல், பின்பகுதியிலே உங்கள் புத்தகத்திற்கு பின்னாலே கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சிகள் அடிப்படையிலே எப்படி வேண்டுமானாலும் கேட்கலாம் என்ற நிலை இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலே பல பதிவுகள் நாம் ஏற்கனவே அரையாண்டு தேர்வு அடிப்படையிலே, பொதுத்தேர்வு அடிப்படையிலே நாம் ஒரு பதிவையும் இட்டிருக்கிறோம். ஆனால் சில மாவட்டங்களிலே பாணயம் பாராட்டல் என்று கேட்கிறார்கள். ஆகையினால் அதற்கும் ஒரு பதிவிட்டால் நன்றாக இருக்கும் என்று சில ஆசிரிய பெருமக்கள் விரும்பி வேண்டி கேட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் பாரதிதாசனாருடைய பாடலிலிருந்து ஒரு பாடலுக்கு பாணயம் பாராட்டி சொல்வோம். தேனி மாவட்டத்திலே இருந்து ஒரு வினாத்தாள் நாங்கள் பார்வையிட்டோம். அந்த வினாத்தாளிலே 8 மதிப்பெண்களுக்கு அந்த வினா கேட்கப்பட்டிருக்கிறது. அப்படி 8 மதிப்பெண்களுக்கு அந்த வினா கேட்கப்பட்டால் சற்று நீண்ட விடையாகத்தான் எழுத வேண்டி இருக்கும். மதிப்பெண் குறைவாக இருந்தால் அதற்கு தகுந்தாற் போல பக்கங்களை நீங்கள் குறைத்து கொள்ளலாம், அவ்வளவுதானே தவிர, நான் ஒட்டுமொத்தமாக பாணயம் பாராட்டல் என்றால் எப்படி எழுத வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறேன். சரியா? இப்போ அந்த பாடலை நான் சொல்லுகிறேன். இப்பொழுது நான் சொல்லக்கூடிய பாடல் பாரதிதாசனாருடைய புரட்சி கவி என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு பாடல். ஏனென்றால் பாடல் என்று வரும்பொழுது உங்களுக்கு பாரதியார் பாடல் கேட்கலாம், பாரதிதாசன் பாடல் கேட்கலாம், உங்கள் புத்தகத்தில் இருக்கிறது கேட்கலாம், வெளியிலிருந்தும் கேட்கலாம். அப்படி கேட்கும் பொழுது நீங்கள் எப்படி அதை கையாள வேண்டும் என்பதை மட்டும்தான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் உங்கள் புத்தகத்திலே இருக்கின்ற பாடல் என்றால் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற பதிவுகளிலிருந்து அது பொருள் உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு எழுதினால் போதுமானது. இப்பொழுது பாரதிதாசனுடைய பாடல், பாடலை கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ உங்களுக்கு அது எழுத்து வடிவிலையும் வரும், அதை நான் சொல்லுகிறேன் பாருங்க. நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலா என்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோல முழுதும் காட்டிவிட்டால் காதற் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ, வான சோலையிலே பூத்ததனி பூவோ, சொக்க வெள்ளி பார்க்குடமோ, அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்புழம்போ என்று ஒரு பாடல். இந்த பாடலை நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை நன்றாக படித்து அதனுடைய பொருளை நீங்கள் உணர வேண்டும். முதல்ல நீங்கள் முன்னுரை என்று ஒரு தலைப்பு போட்டுக்கொள்ளுங்கள். இப்பாடல் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களால் பாடப்பெற்றது. இப்பாடலில் பல்வேறு நயங்கள் அமைந்துள்ளன. அவற்றுள் அமைந்துள்ள சில நயங்களை கீழ்வருமாறு காண்போம் என்று ஒரு முன்னுரை கொடுக்க வேண்டும். அடுத்து ஆசிரியர் குறிப்பு என்று ஒரு தலைப்பிட்டு மிகச் சுருக்கமாக இப்பாடலின் ஆசிரியர் பாவேந்தர் பாரதிதாசன் புதுவையிலே பிறந்தவர். அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் ஆகும். இவர் பாரதியார் மீது கொண்டிருந்த பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று மாற்றி வைத்து கொண்டார். இவர் பெண் விடுதலை, பகுத்தறிவு, ஜாதி வேறுபாடு இன்மை, விதவை திருமணம் போன்ற புரட்சிகரமான கருத்துக்களை அவர்கள் தம்முடைய எழுத்துகள் வாயிலாக கொண்டு வந்தமையினால் அவரை புரட்சி கவிஞர் என்று அழைக்கின்றோம். அவர் புதுவையில் இருக்கின்ற அரசு பள்ளியில் தமிழாசிரியராகவும் பணியாற்றியவர். ஆக இவருடைய வரலாறு அனைவராலும் இன்றைக்கு புகழப்படுகிறது என்ற அளவிலே நீங்கள் அவருடைய வரலாற்றை முடித்து கொள்ளலாம். ஆக இது ஒரு சிறு பத்தி. அடுத்து ஒரு பத்தி. மூன்றாவது
பாடலின் பொருள் அப்படின்னு மூன்றாவது தலைப்பு போட்டு, பாடலின் பொருள் அப்படின்னு போட்டு ஒரு புக்கார் புள்ளி வச்சு அடிக்கோடு போட்டுக்குங்க. போட்டுட்டு நிலவே, ஏன்னா நிலவை பற்றிய வர்ணனை. நிலவே, நீ நீலவானம் என்ற ஆடைக்குள் உன் உடலை மறைத்து கொண்டு ஒளிபொருந்திய உன் முகத்தை மட்டும் வெளியே காட்டுகின்றான். உன்னுடைய உடல் முழுமையும் வெளிக்காட்டினால் காதல் என்று சொல்லக்கூடிய கொள்ளை நோயினால் இந்த உலகம் அழிந்து போய்விடுமோ? ஒருவேளை நீ வானம் என்று சொல்லக்கூடிய சோலையில் பூத்திருக்கின்ற ஒப்பற்ற பூவோ, இல்லை என்றால் வெள்ளியால் செய்யப்பட்ட பால் குடமோ, அமுதத்தின் ஊற்றோ, இல்லை என்றால் காலையிலே கடலில் மூழ்கி பின்பு குளிர் அடைந்து, ஏன்னா காலையிலே எழுந்து கடலிலிருந்து எழுந்து வந்து மீண்டும் மாலையிலே கடலில் சென்று அமிழ்ந்து அங்கே தன் உன்னுடைய வெப்பத்தை எல்லாம் குறைத்து கொண்டு மீண்டும் வானத்திலே வந்திருக்கிறாயோ, ஆகையினால் அப்படிப்பட்ட ஒளிப்பூவோ என்றெல்லாம் சொல்லி நிலவை இங்கே ஆசிரியர் வர்ணிக்கிறார் என்று அந்த திரண்ட கருத்தை எழுதிருங்க. ஆக முன்னுரை, அடுத்த ஆசிரியருடைய குறிப்பு, மூன்றாவது பாடருடைய பொருள், நான்காவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நயங்கள் சொல்லும் பொழுது முதலில் நீங்கள் தொடை நயம் சொல்ல வேண்டும். அந்த தொடை நயம் சொல்லும் பொழுது எதுகை மோனை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக நீங்கள் என்ன பண்ணுவோம், எதுகை அப்படின்னு ஒரு தலை போட்டுக்குங்க. தலை போட்டுட்டு பாடல், ஒவ்வொரு பாடலினும், அதாவது பாடலில் அல்ல ஒவ்வொரு பாடலும் எழுதாமல் பாடலில் முதற் சீர்களில் முதல் எழுத்துக்கள் ஒரே மாத்திரை அமைவதாக அமைந்து இரண்டாம் எழுத்துக்கள் ஒன்றி வரத் தொடுப்பது எதுகை தொடை எனப்படும். அப்படியே எழுதலாம். அல்லது பாடலிலே முதற்சீர்கள் அனைத்துள்ளும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வரத் தொடுப்பது எதுகையாகும். அப்படி எழுதினாலும் போதும். இந்த முதலாம் எழுத்துக்கள்ங்கிறதெல்லாம் கூட சில நேரத்தில் பிள்ளைகளை குழப்பம். ஆக முதலாம் எழுத்தை விட்டுருங்க. விட்டுட்டு பாடலினுடைய முதற்சீர்கள் அனைத்துள்ளும் இரண்டாம் எழுத்துகள் ஒன்றி வரத் தொடுப்பது எதுகை தொடையாகும்னு எழுதிங்க. இப்போ இந்த பாடல் நீலவான், அது ஒரு சீர் போட்டுங்க நீலவான். அதுக்கடுத்து கோலம் முழுதும், அடுத்து காட்டிவிட்டால் காதர் கொள்ளையில் உள்ள சோலையிலே, அந்த முதற்சியில் பாருங்க, நீலவான் கோலம் முழுதும் சோலையிலே காலை வந்த, இந்த சீர்களில் ரெண்டாம் எழுத்தை அப்படியே அடிக்கோடு போடுங்க. அடிக்கோடு போட்டு இப்பாடலில் இரண்டாம் எழுத்துக்கள் ஒன்றி வருவதனாலே இதில் எதுகை தொடை அமைந்துள்ளது அப்படின்னு போட்டுருங்க. சரியா? அடுத்து மோனைத்தொடை பார்க்கும்போது இது வந்து எண்சீர்கழி ஆசிரிய விருத்தம்ங்கிற ஆப்பில் இருக்குது. ஆகையினால் என்ன செய்வாங்கன்னா மேலே நான்கு சீரும் உள்ள தள்ளி நான்கு சீரும் அமைத்திருப்பாங்க. அப்படி அமைத்திருக்கும் பொழுது அந்த முதற் சீர்லேயும் ஐந்தாவது சீர்லேயும் முதல் எழுத்து ஒன்றா இருக்கான்னு பாருங்கள். அப்போ நீலவான், அடுத்து நிலாவென்று, நீலவான் ஒரு கோடு போட்டுக்குங்க, நிலாவென்று ஒரு கோடு போட்டுங்க. அதில் நீ நீ அந்த முதல் எழுத்தில் மட்டும் அடிக்கோடு போட்டு இதில் மோனைத்தொடை அமைந்துள்ளது. கோலம் முழுதும் அப்படின்னு போட்டு ஒரு கோடு போட்டு கொள்ளையிலே போட்டுங்க. கோ கோ அப்படின்னு போட்டு மோனைத்தொடை வந்துள்ளது. அதே மாதிரி காலை வந்த அப்படின்னு போட்டுட்டு கடற்பரப்பில் அந்த க க போட்டுட்டு அந்த இடத்துல மோனைத்தொடை அமைந்துள்ளது. இதை நான் வந்து ஒரு இதுக்காக தான் சொல்கிறேன், ஏன்னா இப்போ நான் வந்து அந்த பாடலை பார்க்காம நான் மனதில் இருக்கிறத வைத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், புரியுதா? ஆகையினால இப்படி மோனைத்தொடையை நீங்கள் எடுத்து எழுதுங்க. இது மோனைத்தொடை. அப்போ இந்த ரெண்டையும் எழுதியாச்சுனாலே எதுகைத்தொடை மோனைத்தொடை எழுதியாச்சுன்னா அது ஒரு வகையான நயம். அடுத்த தலைப்பில் சந்தம்னு போட்டுங்க. சந்தம் என்பது பாடலின் ஓசை ஆகும். இது கண்டிப்பாக நான் எழுதணும். சந்தம் என்பது பாடலின் ஓசை ஆகும்.
மேற்குறித்த எதுகைகளும் மோனைகளும் அமைந்து இப்பாடல் சந்த இன்பத்தை தருகிறது அப்படின்னு எழுதிக்கங்க. எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த முதல் அடி இருக்கு இல்லையா, நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்துன்னு இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த அலகிட்டு வாய்பாடு கூடுதல் மாதிரி பக்கத்தில் பென்சிலில் அலகிட்டு பாருங்கள். இப்போ நீலவான் நீலவான் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நேர் நிறை கூவிளம், ஆடைக்குள் அப்படின்னு சொல்லும்போது நேர் 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 தே மாங்காய் உடல் ம ரைத்துன்னு வரும், உடல் ம புளிமா ரைத்து தேமா. அப்போ என்ன செய்யணும், கூவிளம் தேமாங்காய் புளிமா தேமா அப்படின்னு போட்டு என்னும் சந்தத்தில் இப்பாடல் தொடங்குகிறது. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து மற்ற சந்தங்களெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஒரு திரைப்பட பாடலில் கேள்விப்பட்டிருப்பீங்க, சந்தங்கள் நீயானால் சங்கீதம் நானாவேங்கிறதுல தத்தன்ன தானா நினைக்க வைக்கும் அப்படின்னு சொல்லி, அப்படி தத்தன்ன தானாங்கிறத சந்தம், அதுக்கு இது பாட்டு, அப்படி உங்களால் கண்டுபிடிக்க இயலாது. ஏன்னா இப்போ உதாரணமாக திருப்புகள் எல்லாம் முழுக்க முழுக்க சந்தந்தான், தத்தத்தன தத்தத்தன தன தத்தத்தன தத்தத்தன தன தத்தத்தன தத்தத்தன தன தன தான என்பது சந்தம். பாட்டு என்ன, முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்திச்சரவன உத்திக்குரு வித்துக்குருவர என ஓதும், இது பாட்டு. அப்போ உங்களுக்கு அந்த சந்தம் கண்டுபிடிக்க முடியுமா, முடியாது. ஆனால் உங்களுக்கு அலகிட்டு வாய்பாடு கூறுதல் உங்களுக்கு நீங்கள் பாடத்தில் இருக்கு. அப்போ நீங்கள் முழுமையாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை, பாட்டு முழுமைக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ஒரு வரிக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தனியாக பிரித்து பார்த்து என்னும் சந்தத்தில் இப்பாடல் அமைந்துள்ளது என்று எழுதினால் போதுமானது. யாப்பு தெரிஞ்சால் நல்லது, யாப்பு தெரிஞ்சால் இப்பாடல் என்சீர்கழி ஆசிரியர் விருத்தமன் யாப்பில் அமைந்துள்ளதுன்னு எழுதிருங்க, இது ஒரு வகையானது. அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க, அணின்னு ஒன்று போட்டுருங்க, கண்டிப்பாக அணி இருக்கும், அணி இல்லாமல் பாட்டு இருக்காது. அதில் போல்ங்கிற உவம உருவம் இருந்துச்சுன்னா நீங்கள் உவமையணின்னு எழுதுங்க. இப்போ நான் சொன்ன பாட்டு உருவகணி, அதாவது நீலவானத்தை ஆடையாக உருவம் செய்திருக்கிறார். அடுத்து நிலவை சொக்கவெள்ளி பார்க்குடம் என்று சொல்லுகிறார், அமுத ஊற்று என்று சொல்லுகிறார். இப்படி ஏதாவது ரெண்டு மூணு எடுத்து இவ்வாறு உருவகம் அமைத்து இப்பாடலை ஆசிரியர் அமைத்திருக்கிறார்னு எழுதுங்க. ஒன்று உவமை கண்டிப்பாக இருக்கும், இல்லை என்ன உருவகம் இருக்கும், இல்லையா இயல்புன்னு விரிச்சு உள்ளதுன்னு எழுதிருங்க. இப்போ உதாரணமாக தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டின்னா அது இயல்புன்னு விரிச்சு அணி. அடுத்து உயர்வுன்னு விரிச்சு சில நேரங்களில் வரும், அந்த மாதிரி வர்றதை நீங்கள் பார்த்தேன்னா உங்கள் பாடப்பகுதியில் படித்த அணிகள் தான் அங்கே வரும், அந்த அணிகளை நினைத்து அணி அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் அதை எழுதிடலாம். அதற்கடுத்து நல்ல சொற்களை எடுத்து இப்பாடலில் நீலவான் நீலவான் ஆடை ஒளிமுகம் கோல முழுதும் என்ற சொற்களை மிக அழகாக ஆசிரியர் அமைத்து சொல் நயம் அமைய பாடியுள்ளார் அப்படின்னு முடிச்சுட்டு கடைசியில் முடிவுரை, மேற்கண்ட நயங்கள் மட்டுமே முடிவான முடிவு அல்ல, இன்னும் பல நயங்களை இப்பாடலில் காணலாம், நவில் தோறும் நூல் நயம் என்று வள்ளுவர் சொன்னது போல பாடல்களை படிக்க படிக்க அவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு நயங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். ஆக இதுதான் முடிவு என்று கருதாமல் இன்னும் எவ்வளவோ நயங்களை காணலாம் என்று சொல்லி இக்கட்டுரையை முடிக்கின்றேன் என்று சொல்லி நீங்கள் முடித்து விடலாம். ஆக நயம் பாராட்டல்ங்கிறது இதுதான், ஏன்னா இது உங்களுடைய சொந்த ஆற்றலை வெளிப்படுத்துவது. இப்போ தேனி மாவட்டத்தில் வந்து காலக்கணிதத்திலேருந்து கேட்டிருக்கிறாங்க, இப்போ அது ரொம்ப சுலபமான பாடம், அதில் வந்து என்னென்னு சொல்லியாச்சுன்னா கண்ணதாசனை பற்றி நீங்கள் ஒரு குறிப்பு எழுதலாம், அதே மாதிரி முன்னுரையை எழுதிடலாம், அதுக்கடுத்து அந்த பாட்டினுடைய பொருளை எழுதிடலாம், அதில் வந்து எதுகை இருந்தால் எடுத்து எழுதலாம், எதுகை இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய மோனைகளை எடுத்து எழுதலாம், அப்படி போட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த கால கணிதம்ங்கிறத நல்ல சொல்லாட்சி இந்த சொற்கள், அதுக்கடுத்து அதில் என்ன அணி, அதாவது காலத்தை காலக்கணிதம் நான் ஒரு கவிஞன் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் கருப்படு பொருள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா உள்ளத்தில் தோன்ற கருத்தை கரு என்று சொல்லுகிறார். அப்போ உருவகம் இருக்கிறது.
பொன்னினும் விலைமிகு பொருள் என் செல்வம். பொன்னினும் விலைமிகு பொருள்னா இங்கே ஒப்பீடு. ஆக ஒப்பீடு என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் நயம் இங்கே அமைந்திருக்கிறது. அடுத்து இயம்புவது, எதிர்ப்பது என்று சொல்லி இங்கே முரண் சொற்களை அமைத்து நயம்பட ஆசிரியர் அமைத்திருக்கிறார். இது போல எழுதினாலே போதும். முடிவுரையில் வந்து என்ன பண்ணிருக்காங்க, என்ன பண்ணிடலாம், ஏற்கனவே நவில்தோறும் நூல் நயம் போலும் நான் சொன்னேன் இல்லையா, அதே செய்தியை நீங்கள் அப்படியே எழுதுனா போதுமானது. ஆக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடல் எளிமையாக இருக்கும். ஆகையினால் தலைப்புகள் முக்கியம். அந்த பாடலுக்கு ஏற்றவாறு ஒரு தலைப்பை நீங்கள் கொடுக்கலாம். அழகுன்னு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். இப்போ உதாரணமாக நீலவான ஆடை நிலவு அப்படின்னு தலைப்பு கொடுக்கலாம். என்ன நிலவு பற்றி தான் சொல்றாரு, நிலவு அப்படின்னு தலைப்பு கொடுக்கலாம். அல்லது அழகு அப்படின்னு தலைப்பு கொடுக்கலாம் இல்லையா. ஆக தலைப்புக்கு நீங்கள் ஒன்று கொடுக்கலாம். கொடுத்துட்டு இந்த மாதிரி முன்னுரை, அதுக்கடுத்து முடிவுரை, அதற்கடுத்து எதுகை, மோனை, சந்தம், அணி, சொல்நயம், பொருள் நயம், இதை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதுமானது. ஏன்னா உங்கள் வயதுக்கு அவ்வளோதான் எழுத முடியும். ஆகையினால் இதை மனத்திற்கொண்டு நீங்கள் அந்த நயம் பாராட்டலை எளிமையாக எழுதலாம் என்று சொல்லி முடிக்கிறேன்.